நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்பவர்களுக்கு மக்கள் மீண்டும் வாய்ப்பளிப்பார்கள் என்பதை பீகார் தேர்தல் தெளிவுபடுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதையொட்டி டெல்லி பாஜக தலைமையகத்தில் கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையொட்டி தலைமையகத்திற்கு வெளியே குவிந்த தொண்டர்களை கையசைத்து உற்சாகப்படுத்திய பிரதமர் மோடி தொண்டர்களுக்கு நடுவே உரையாற்றினார். அப்போது பீகார் தேர்தலில் வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். அமைதியான முறையில் தேர்தல் நடந்தது பீகார் மாநிலத்திற்கு சிறப்பாக அமைந்தது என தெரிவித்த பிரதமர் மோடி, தேர்தல் பணியாற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணியினர் மற்றும் ஜே பி நட்டா உள்ளிட்டோருக்கு வாழ்த்து தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்பவர்களுக்கு மக்கள் மீண்டும் வாய்ப்பளிப்பார்கள் என்பதை பீகார் தேர்தல் தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்க்கு போத்தீஸ்.com இருக்கு. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.